فري جروب هنا انا حكمت جيتي عادي مونا على الدهايم عندها بتشرق يترجن جابي مام ودهي سرو كشيتريشو بھارتا كشيتر كشيترجن يوه جنانم يتت جنانم متم مما 13வது அத்தியாயம் ஆரம்பத்திலே பகவானே சொல்ல ஆரம்பித்தார். இந்த சரீரம் க்ஷேத்திரம்னு வச்சுக்கோ. இந்த சரீரத்தை யார் பார்க்கிறானோ தெரிஞ்சுக்கிறானோ அவன் க்ஷேத்திரஜன் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. இந்த 13வது அத்தியாயத்தில் தான் நமக்கு வந்து ஜீவபிரம்மா அபேதத்தை நிரூபணம் பண்ணுற அத்தியாயம். அதனால முதல்ல அதை சொல்லிவிடுறார். ஆரம்பித்த உடனே ஜீவ பிரம்ம ஐக்கியம் அதுதான் வேதாந்த சொல்லிக் கொடுக்கும், அதன் சொல்லிவிடுறார் வாயால். அதுக்கப்புறம் பாக்கியெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த 2வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் போன ஸ்லோகத்தில் சொன்னேனே க்ஷேத்ரஜன் க்ஷேத்ரஜன் அப்படின்னு, அந்த க்ஷேத்ரஜன் யார் தெரியுமா? அந்த க்ஷேத்ரஜன் நான் தான்னு தெரிஞ்சுக்கோவோம். சுவாமி சொல்ற க்ஷேத்ரஜன் சாபி மாம் வித்தி. க்ஷேத்ரஜன் ஏதோ தனியா இருக்காம போல இருக்குன்னு நினைச்சுக்காதே, அது நான் தான், எல்லாமே நீதான். அப்படி இருக்கிறச்ச க்ஷேத்ரஜன் நீதான்னு சொல்ற மாதிரி இது இல்லை சொல்றது உண்டோ இல்லையோ? எல்லாம் நீதான், சர்வம் நீதான் அப்படின்னு சொல்றச்சே க்ஷேத்ரஜன் மாத்திரம் நீ இல்லை நின்மா சொல்ல முடியும் சொல்லல. அது வந்து உபாசனை பண்றதுக்காகவோ ஒரு தாதாத்மியம் இருக்கிறதுனாலயோ சொல்றது உண்டு, காரிகாரண பாவத்தை வச்சு. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க எப்படின்னு கேட்டா, இந்த க்ஷேத்திரத்தை பார்க்கிறானே, க்ஷேத்திரம்னு சொன்னாலே ஜட தத்துவம்னு நமக்கு கிடைச்சிது. இது சரீரம்னு சொன்னது ஒரு உபலக்ஷணம். இந்த சரீரம் சரீரத்துக்கு காரணம், சரீரம் எதோடலாம் சம்பந்தப்பட்டிருக்கோ அதுகள், இப்படி எல்லாமே அந்த க்ஷேத்திரத்துக்குள்ளதான் சேரும். ஆனா இதெல்லாம் சரீரத்துக்கு தெரியாது. யாருக்கு தெரியறதோ இது சரீரம்னாவது, யாருக்கு தெரியறதோ அவன் தான் க்ஷேத்ரஜன். அப்ப இந்த க்ஷேத்திரத்தை தெரிஞ்சுக்கிறவன் க்ஷேத்ரஜன், தெரிஞ்சுக்கிறவன் தான் க்ஷேத்ரஜன். அப்ப அந்த தெரிஞ்சுக்கிறவன் க்ஷேத்ரஜன் சொன்னோம் இல்லையா, அது எல்லா சரீரத்திலையும் தெரிஞ்சுக்கிறவன் இருக்கான். அந்த எல்லா சரீரத்திலையும் இந்த க்ஷேத்ரஜனாக இருப்பது யார் அப்படின்னு கேட்டா, க்ஷேத்ரஜன் சாபி மாம் வித்தி, என்ன தெரிஞ்சுக்கோப்பா, நான் தான் க்ஷேத்ரஜனா இருக்கேன்னு அப்படின்னு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றாரு சுவாமி. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுதான் ஜீவ பிரம்மா அபேதம். ஜீவனை வந்து எப்படி நாம ஜீவனை பார்க்கிறோமோ அந்த ரூபத்திலே பார்க்கிறது தப்பு, தப்பு, அது வாஸ்தவம் இல்லை. சரீரத்தினுடைய தர்மங்கள் எல்லாத்தையும் அதில் சேர்த்து போட்டு ஜீவனை நாம பார்த்துட்டு இருக்கோம், இதுதான் ஜீவனாக்கம். ஆனா உண்மை அப்படி இல்லை. சரீரத்தினுடைய தர்மம் சரீர தர்மம்னு நாம தெரிஞ்சுக்கணும். அந்தகரணத்தினுடைய தர்மம் அந்தகரணத்தை சேர்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். பிராண தர்மம் பிராணனை சேர்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன சேர்ந்தது? ஒரு தர்மமும் இல்லை, எல்லாமே கடன் வாங்கின தர்மமா தான் நமக்கு தெரியுது. மத்த இதுலேருந்து தெரியுது வருது, உபாதி தர்மமா தான் இருக்கு. அப்ப நான் என்ன தனியாக பிரிச்சு உண்மையை பார்த்தேன்னு சொன்னால், அப்ப நான் யார் அப்படின்னு கேட்டா, பகவத் ஸ்வரூபந்தான். அதுக்கு மேல தனியா ஒண்ணும் இல்லை. அதைத்தான் இங்க சொல்லி கொடுக்குறேன். க்ஷேத்ரஜன் சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத், எல்லா சரீரத்திலும். ஒரு சரீரத்தையும் பாக்கி விட வேண்டாம். பிரம்மாவுக்கு சரீரம் இருக்கு இல்லையா, பிரம்மா சதுர்முக நாலு முகம்லாம் வச்சுன்னு பெரியவரா இருக்காரு, அவருடைய சரீரத்திலையும் ஆத்மா இருக்கு. அதே மாதிரி பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம், ஸ்தம்பகான்னு ரொம்ப ரொம்ப ஒரு சூக்ஷமான கீட்டம், புழு பூச்சி,
அதுலேயும் ஆத்மா இருக்கு. இந்த பிரம்மாவிலேருந்து எடுத்து, பிரம்மாவுடைய சரீரத்திலேருந்து எடுத்து, ஆ பிரம்மஸ்தம்ப பரியந்தம் சரீரத்தில் ஒரு சைத்தன்யம் தெரிகிறதே, ஆத்மா இருக்குங்கிறதுக்கு அடையாளமாக அந்த சைத்தன்யம் என்னது அப்படின்னு கேட்டால் அது பகவத் ஸ்வரூபம், பகவானே தான். அதுதான் இங்கே சொல்லிக் கொடுக்குறார், ஹே பாரத அர்ஜுனா, க்ஷேத்ரஜ்ஞாபி மாம் வித்தி சர்வக்ஷேத். இங்கே தான் பெரிசா எல்லாருக்கும் ஒரு விரோதம் வந்துவிடும். என்னது ஜீவனை போய் பரமேஸ்வரன் இப்படி சொல்லலாம்? ஜீவன் யாரு, அவனுடைய சக்தி என்ன, அவனுடைய ஞானம் என்ன, அல்பம். பரமேஸ்வரன் சர்வஜன சர்வசக்தி எல்லாம் தெரிஞ்சவர், அசம்சாரி. இவன் சம்சாரி, சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். அவர்தான் இவர் இந்த ரூபத்தில் இருக்காருன்னு சொன்னால் ரெண்டு தோஷம் சொல்லலாம். பரமேஸ்வரனே பரமேஸ்வரனாக இல்லாமல் சம்சாரி ஆகிவிட்டான் அப்படின்னு சொன்னதாக ஆகிவிடும். அல்லது இந்த சம்சாரியை வந்து பரமேஸ்வரனாக நீ சொன்னால் அப்போ சம்சாரின்னு ஒருத்தன் கிடையாது, பரமேஸ்வரன் தான் இருக்காங்க தேன்னு வரும். பரமேஸ்வரன் தான் இங்கே சம்சாரியாக நமக்கு காணப்படுறானே, லோக விவகாரம் பண்ணிட்டு அது பரமேஸ்வரன் தான்னு சொன்னால் பரமேஸ்வரன் தான் இப்போ சம்சாரி ஆகிட்டான்னு சொல்லணும். அதுவும் நன்னா இல்லை. ஏன்னா அவன் சம்சாரி ஆகிட்டான்னா அப்போ பரமேஸ்வரனாக இருக்க முடியாது. அதே சமயத்தில் சம்சாரியாக இருக்கிறவனே பரமேஸ்வரன் தான் அப்படின்னு இவனை அவனாக சொன்னோன்னா, பரமேஸ்வரனாக நம்ம இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் எடுத்துட்டோமானால் அப்போ ஜீவன் இல்லைன்னு, ஜீவாத்மான ஒருத்தன் தனியாக இல்லை, ரெண்டுலேயும் தோஷம். பரமேஸ்வரன் சம்சாரி ஆகிட்டான்னா அப்போ இப்போ பரமேஸ்வரன் இல்லைன்னு ஆகிடும். பரமேஸ்வரன் இல்லைன்னு சொன்னால் நம்ம யாரை உபாசிக்கிறது, யாரு நமக்கு வந்து ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் பண்ணி காப்பாற்றுறவர் யாரு, கர்மபலத்தை கொடுக்குறவர் யாரு, அவர் தான் இப்படி ஆயிட்டாரே ஜீவனாக மாறிட்டாரே அப்படின்னு பிரச்சனை வரும், பதில் சொல்றது கஷ்டம். அதே சமயத்துல ஜீவன் பரமேஸ்வரன் ஆயிட்டான்னு வச்சுங்க, ஜீவன் ஜீவன் இல்லப்பா அவன் வந்து பரமேஸ்வரன் தான் அப்படின்னு சொன்னார், அப்போ இந்த விதி நிஷேத சாஸ்திரங்கள்லாம் இருக்கே இது யாருக்கு, இது பரமேஸ்வரனுக்கு இல்லை, இதை செய்யாதே அப்படின்னு சாஸ்திரம் யாரை பார்த்து சொல்லிக் கொடுக்கறது, பரமேஸ்வரனை பார்த்தா சொல்லிக் கொடுக்கறது, ஜீவாத்மாவை பார்த்து தானே சொல்லிக் கொடுக்கறது. அப்போ அந்த ஜீவாத்மாவத்தன் தனியாக இருக்க வேண்டாமோ? இப்போ ஜீவாத்மாவை நீ பரமேஸ்வரன் தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொன்னதுக்கு அர்த்தத்தை வச்சுட்டுட்டேனானால் அப்போ என்ன ஆகும், ஜீவாத்மா இல்லைன்னு ஆயிடும். அப்போ சாஸ்திரத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போகும், விதி நிஷேத சாஸ்திரம் வேஸ்டா போயிடும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசங்கை வரும். மற்றவெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆசங்கையை கலப்புறா, அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். நாம் வந்து ஜீவாத்மாவே பரமாத்மஸ்வரூபமாக சொல்லும்போது எப்படி ஜீவாத்மாவை தனியா பிரிச்சு எடுத்து அப்புறம் சொல்றோங்கிறது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அதனாலதான் இந்த சங்கையே வரும். நாம் கர்த்தா போக்தா ஒரு பேர் உள்ளவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நமக்கு ஒரு பேர் இருக்கு வச்சுருக்கா இந்த மாதிரி அந்த பேரோட சேர்ந்தவன்லாம் சொல்கிறோம், சம்மந்தப்பட்டவன். ஆனால் அந்த பேரோடு நமக்கு சம்பந்தம் வரணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சரீர சம்பந்தம் இல்லாமல் முடியாது. ஏன்னா அந்த பேர் வச்சது சரீரத்துக்கு தான் வச்சுருக்கு. அப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சரீரம் இந்திரியம் மனசு பிராணன் இதுகளுடைய தர்மத்தெல்லாம் நம்ம ஆத்மாவில் சேர்த்து விவகாரம் பண்ணிட்டு இருக்கோமே, இந்த தர்மங்கள்லாம் ஆத்மாவை சேர்ந்தது இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா, இப்போ தெரியல அதனால விவகாரம் ஓடிட்டு இருக்கு, இது நமக்கு தெரிஞ்சு போயிடுத்துன்னு சொன்னால் அப்போ அவன் வந்து தன்னை அந்த சரீர அந்த தர்மங்கள் உள்ளவனாக நினச்சிப்பனும், நினச்சிக்க முடியாது இல்லையா. உனக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் சரீரத்துக்கு இந்த மேரு பேருன்னு சொல்லாமே தவிர அது என்னுடைய பேர் இல்லை அப்படின்னு சொல்லுவான்.
அப்படிதானே சொல்லணும், சொல்லக்கூட மாட்டான்னு வச்சுங்க, சும்மா சொல்கிறேன் புரியறதுக்காக. ஏன் சொல்ல மாட்டான்னா, சொல்கிறதுக்கு வாக்கு வேணும், வாகிந்திரியம் வேலை செய்யணும். வாகிந்திரியம் வந்து அது கூட ஆத்மா கிடையாது. இந்த வாக்குக்கு வாக்காக இந்த ஆத்மா இருக்கிறதான அது வேலை செய்யறது, இதெல்லாம் வேலை செய்யறது. ஆனால் வாகிந்திரியம் வந்து இது உனக்கு பேர் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான யோக்கியத்தை கொண்டது கிடையாது. நாம் பார்க்கறது இப்போ ஆத்மஸ்வரூபம். இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு யாராவது பேர் வச்சாளா? உத்தரவு பேர் வச்சிருந்தா வரும், பேரே வைக்கல இதுக்கு. அப்போ அது பேர் சம்பந்தம் இல்லை. இந்த வாக்கு சொல்றதே ஆத்மாவுக்கு பேர் இல்லை அப்படின்னு, அப்போ அந்த வாக்கோட இதுக்கு சம்பந்தம் இருக்கோ? இப்போ இவன் வந்து வாக்கையும் தனியாக்கின்ட்டான், தனி வாக்கு வேற தாம் வேறேன்னு புரிஞ்சுன்னுட்டான்னா அப்போ அதுவாவது இருக்குமோ? அதுவும் இல்லை. ஆக ஆத்மஸ்வரூபத்தை அவன் அனுபவிக்கிற அந்த நிலையிலே அவனுக்கு அனாத்மாவோடு எந்த சம்பந்தமும் இருக்காது. அப்போ அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கும்னு பார்த்தேன். எப்படி இருக்கும்னு பார்த்தா, பாக்கி எதெல்லாம் சம்சார காலத்தில் தெரிஞ்சதோ அதெல்லாம் கழண்டுடும். அந்த தர்மங்கள் அதுக்கு கிடையாது, கர்த்தத்துவம் போக்திருத்தம் இருக்காது. என்ன இருக்குன்னா சச்சிதானந்த ஸ்வரூபம், இதுதான் ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபத்தை பார்த்தோம்னா இதை ஜீவன் சொல்ல முடியாது, இது வந்து பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் இல்லையா. அப்ப இந்த ஸ்வரூபத்தை தான் இங்க சொல்றார், க்ஷேத்ரஜ்ஞாபி மாம் வித்தி. இந்த ஸ்வரூபம் தான் எல்லா இடத்துலையும் அந்த சரீரம் இந்திரியம் இத்தியாதிகளோட சேர்ந்து ஜீவாத்மாவாக தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஜீவாத்மான தனியா கிடையாதா? சாஸ்திரம் வியர்த்தமா போகுமேன்னு நீங்க கேட்பீங்க. சாஸ்திரம் வியர்த்தமா போகாது. ஏன் அப்படின்னு கேட்டா, சாஸ்திரம் யாருக்காக வந்தது? ஜீவாத்மாவுக்காக வந்தது. அப்போ இங்க யாராவது ஜீவாத்மா இருக்காளா இல்லையா? தெரியாதவன் அத்தனை பேரும் ஜீவாத்மா தானே, அவனுக்காக சாஸ்திரம் வந்தது. எவன் ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுட்டு ஆத்ம ஜானியாக ஆயிட்டானோ அவனை சாஸ்திரம் எதுவுமே பண்ண சொல்லலை, அவனுக்கு சாஸ்திரம் கிடையாது. யாரு தெரியாம இருக்கானோ அவனுக்கு தான் சாஸ்திரம். அப்ப அவன் வந்து தன்னை ஜீவாத்மா அப்படின்னு நம்புறான். நீ ஜீவாத்மா தானே, சரிவா இது உனக்கு இந்த வேலை இருக்கு, நீ இதை இதை செய், இப்படிதான் இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுவது. ஒன்றும் இல்லை. இப்போ பிராமணன் அப்படின்னு யார் இருக்கானோ அந்த பிராமணனாக இருப்பவனுக்கு சாஸ்திரம் பிராமணன் இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு அவனுடைய நியமங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறது. ஆனா இந்த ஆளு பிராமணனா இல்லையா அப்படிங்கறத சாஸ்திரமா சொல்லி கொடுக்குறது? நீங்க கொஞ்சம் அந்த சாஸ்திரத்தை பார்த்து பிராமணனா இல்லையான்னு சொல்லி அப்படின்னு சொன்னா சொல்ல முடியாது. இவன் இவன்ட்டு தான் கேட்கணும், நீ என்ன பிராமணனுக்கு உண்டான லட்சணம் கொண்டவன் அது சொல்லலாம், ஆனா நீ யாருங்கிறது அது சொல்லாது. நீ வந்து தன்னை பிராமணன் அப்படின்னு வச்சுருக்கே அப்படி நம்பறேன்னு சொன்னால் அப்போ பிராமணனா இருக்கிறவனுக்கு உண்டான காரியம் இருக்கு அப்படிங்கிறது சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அது வந்து உன்னை பிராமணன்னு சொல்லலா சொல்லலை இல்லையா? அப்போ லோக பிரசித்திய வாங்கிண்டு சாஸ்திரம் பிரவர்த்திக்கிறது அப்படின்னு தான், அப்படிதான் சாஸ்திர சம்பிரதாயம். அப்ப அந்த விதத்துல பாக்குறச்சே சாஸ்திரம் வந்து கர்த்தத்துவ போக்திருத்துவத்தை ஆத்மாவுக்கு போதிக்கல. ஆத்மா கர்த்தாவாக போக்தாவாக மனுஷனாக இப்படியாக அப்படியாக சாஸ்திரம் இல்லாமலே தெரிஞ்சுட்டு இருக்கான். அப்படிதான் தெரிஞ்சுட்டு இருக்கு லோகத்துல அவித்யா தசையில. அப்ப இவன் கர்த்தா போக்தான்னு தந்த நம்பறான் இல்லையா, எனக்கு நான் இந்த காரியத்தை பண்ணணும், பண்ணினா இந்த மாதிரி லாபம் உண்டு அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்கு இல்லையா? அப்படியானா இவன் கர்த்தா போக்தாவாகிறான். இப்பேற்பட்ட கர்த்தா போக்தாவாக இருந்தால் நீ இப்படி இருக்கணும்னு சாஸ்திரம் அவனு சொல்ல. ஆக சாஸ்திரத்துக்கு வைரத்தியம் இல்லை. ஏன்னா இங்க வந்து அஞ்ஞான தசையில இவன் எப்படி தன்னை நம்புறானோ எப்படி வச்சுட்டு இருக்கானோ
அதுக்கு தகுந்தா போல சாஸ்திரம் அவனுக்கு வேலை கொடுக்கறது, விதி நிஷேதத்தை சொல்லி கொடுக்கறது, வழி சொல்லி கொடுக்கறது, இவ்வளவுதானே தவிர நீ என்னது அப்படின்னு சொல்ல போனா நீங்க வேதாந்தத்துக்கிட்ட தான் கேட்கணும். அப்ப வேதாந்தம் சொல்லி கொடுக்கும், உன்னுடைய சொரூபம் என்ன அப்படிங்கிறத வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கும். அது என்ன சொல்லி கொடுக்கும்னா, நீ முன்னாடி உன்னை பத்தி தெரிஞ்சின்றதுலாம் அது உன்னை பத்தி தெரிஞ்சின்றது ஆகாது, அது வந்து க்ஷேத்திரத்தை பத்தி தான் நீ தெரிஞ்சுட்டு க்ஷேத்ரஜனை பற்றி உனக்கு தெரியல, க்ஷேத்ரஜ்யத்தை பற்றி நான் சொல்லித்தரேன், அது அதே பரமாத்ம ஸ்வரூபந்தான். இதுதான் வேதாந்தத்துடைய உபதேசம், அதை தான் இங்கே சொன்னார். க்ஷேத்ரஜ்ஞாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத். ஆக நான் என்ன எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டால், பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று அப்படின்னு சொன்னால் உடனே கோபப்படுறாளே, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கோபப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க ஜீவாத்மான்னு எதெல்லாம் சேர்த்து மொத்தமா வச்சுட்டு இருக்கீங்களோ அதை பரமாத்மான்னு நான் சொல்ல போறது இல்லை, அது மொத்தம் எல்லாம் கலந்துருக்கு, அத்தியாசத்தால வந்தது, அதை போய் பரமாத்மா இது அப்படின்னு தெரிஞ்சுக்க சொல்ல போறது இல்லை. அதுலேருந்து நான் பிரிச்சு எடுத்து சைதன்யாம்சத்தை மாத்திரம் தனியா எடுத்து எடுத்துனா புத்தியால பிரிக்கிறது, புத்தியால பிரிச்சு அதுதான் பரமாத்மா சுரூபம்னு சொல்றேன். இப்போ இதில் என்ன நீ தோஷத்தை கட்ட, பரமாத்மாவுடைய அவர் சுத்த சைத்தன்ய சுரூபமாக இருக்கார், அந்த சைத்தன்யம் தான் நம்மக்கிட்டையும் சைத்தன்யமாக இருக்கு, இவ்வளோ அதுக்கு தகுந்தா போல மற்ற விஷயங்கள்லாம் சேர்ந்ததுனால வேறு மாதிரியாக தெரியுது. அதுக்காக என்ன வித்தியாசம், சூரிய வெளிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த சூரியனுடைய வெளிச்சம் இருக்கே, ஒரே சூரியன் தான் இருக்குது இங்கே, அதனுடைய வெளிச்சமானது ஒவ்வொரு பதார்த்தத்தில் படும்போது அதனுடைய கலர் அதுக்கு தகுந்தா போல வித்தியாசப்படும். இப்போ வித்தியாசப்படும் போது இல்லை இது வேற வெளிச்சம், இது சூரியனுடைய வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்தந்த உபாதியோடு சேரும்போது நமக்கு வித்தியாசமாக தெரியறது, வித்தியாசமாக அது வித்தியாசப்படலை. அதே மாதிரி தான் நம்ம ஜீவாத்மாவுடைய உண்மையான சொரூபம், உண்மையான சொரூபம் அப்படியே இருக்கு, ஒரு வித்தியாசமும் வரலை, வித்தியாசமாக தெரியுது. சுக்தி வந்து இவனுக்கு வெள்ளியாக தெரியும், நான் வெள்ளியாக ஆயிடுமா? ஆகவையா ஏ தெரியறது, அப்படி தெரியும் தெரியறதுனால அதுக்கு தகுந்தா போல காரியங்கள்லாம் வேற நடக்கும். இவன் வந்து வெள்ளி வேணும் போய் எடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி உடனே போய் எடுத்துன்னு வருவான், எடுத்துன்னு வரதுக்கு போவான், கிட்ட போனா தெரிஞ்சு போச்சுன்னா தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடும். ஆக இப்படியாக தெரியறதுங்கிறது வேற, அது உண்மையா எப்படி இருக்கு அப்படிங்கிறது வேற. அதனால ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபத்தை இங்க சொல்லிவிட்டார், க்ஷேத்ரஜ்ஞாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு. இதை புரிஞ்சுக்கோன்ட்டார், எல்லா சரீரத்திலையும் நான் தான் இப்போ ஆத்மாவா இருக்கு. அது மாத்திரம் இல்லை, இன்னொன்னு சொல்றார் ரொம்ப திருடப்படுத்துறதுக்காக, தியானம் ஞானம்னு சொல்றாள், ஞானி ஞானம் உள்ளவாள் தானே ஞானின்னு சொல்றோம், அது எந்த ஞானம் தெரியுமா? இந்த ஞானம் தான் ஞானம் விட்ட, நீ ஏதோ விஷயத்தை பார்த்து அதை பற்றி எனக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு சொன்னால் அந்த ஞானத்தை ஞானின்னு சொல்கிறதுக்கு இல்லை, அந்த ஞானத்தை வச்சு ஒருத்தனை ஞானின்னு சொல்லக்கூடாது. க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோ ஞானம் யத் தத் ஞானம் மதம் மமா. நான் ஞானம் ஞானம்னு எதை சொல்லுவேன், எனக்கு சம்மதமான ஞானம் எதுன்னு கேட்டால், இந்த க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்யம் அப்படின்னு இப்போ நான் சொல்ல போகிறேனே, இந்த இடத்துல இந்த க்ஷேத்ரஜ்ஞனை க்ஷேத்திரத்துலேருந்து பிரித்து புரிஞ்சுக்கிறது இருக்கே, இதுதான் ஞானம். மற்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து விஞ்ஞானம் வேற ஏதாவது பேர் சொல்லுங்க, அதை ஞானம்னு சொல்ல முடியாது. இனிமேல் சொல்ல வேண்டியத சாரத்தை சொல்லி பிடிச்சிட்டார், ரெண்டு ஸ்லோகத்துல முடிஞ்சே போச்சு வேதாந்தம். இனிமேல் அதை கொஞ்சம் விஸ்தாரப்படுத்தணும். க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்ரஜன்னா என்ன, எப்படி இந்த க்ஷேத்ரஜன் க்ஷேத்ரஜனானான், க்ஷேத்திரத்தோடு இவனுக்கு எப்படி சம்பந்தம் வந்தது, இதெல்லாம் சொல்லணுமோ இல்லையா? சொன்னாதான் இவனால் அதை பிரித்து புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக மேல்கொண்டு கிரந்தம். இப்போ க்ஷேத்திரத்தை பற்றி உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன், க்ஷேத்திரன் என்ன, க்ஷேத்திரம்னு எப்படி இருக்கும், அது என்னது, அதாவது அதனுடைய தர்மங்கள் என்ன இத்தியாதிகள்லாம் சுருக்கமாக சொல்கிறேன். க்ஷேத்ரஜன்கிறது யாரு, அவனுடைய உண்மையான சுரூபம் என்ன, அதையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு முதல்ல பிரதிஜா ஸ்லோகம் வருது. மூணாவது ஸ்லோகம் தத் க்ஷேத்ரம் யச்ச யாதிருக்ச யத்விகாரி
யதஷ்ச யது சச்சயோ யத் பிரபாவஷ்ச தத் சமாசேனம் ஏஷ்ணு. ஏகப்பட்ட எச்சப்தம். தத் க்ஷேத்திரம், நான் சொன்னேன் ஏற்கனவே க்ஷேத்திரம்னு, அந்த க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரங்கிறது எது, அது என்ன, யாதிருக்ச, எப்பேற்பட்ட தர்மங்களை கொண்டது, அதனுடைய தர்மங்கள் என்ன, எத் விகாரி, அதனுடைய காரியங்கள் என்ன, எப்பேற்பட்ட காரியங்களை கொண்டது அது, யதஷ்ச யத், எப்படி எங்கேருந்து வந்தது, அதனுடைய காரணம் என்ன, அப்படிங்கிறத மேல் கொண்டு சுருக்கமா சொல்றேன். இது ஒண்ணு. சச்ச க்ஷேத்ரஜன் ஒருத்தனை சொன்னோம் இல்லையோ, அவன் யாரு, க்ஷேத்ரஜா யா, யத் பிரபாவஷ்ச, அவனுடைய பிரபாவம் என்ன, பிரபாவம் சின்ன சொன்னா அவனுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, அவன் எப்பேற்பட்டவன், க்ஷேத்திரத்தோட சேர்ந்து வீணா போறான், வேற மாதிரியா தெரியறான், அப்படிங்கிறத சொல்லணும். அப்பதான் இவனுக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கணும், உண்மையை யாதார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த ஜானம்னு அவரை சொன்னாரே அந்த ஜானத்தை நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு உற்சாகம் வரும். அதுக்காக இந்த ரெண்டையும் நான் சங்கேபமா சொல்ல போறேன், சமாசேனம் ஏசிரணும், ரொம்ப சங்கேபமா சொல்றேன், ஹே அர்ஜுனா கேளு. அது மாத்திரம் இல்லை, இது வாஸ்தவமா ரொம்ப கேட்க வேண்டிய விஷயம், ஏன்னா இதை கேட்டு தெரிஞ்சின்றால் நமக்கு பெரிய பலம் வரும், இதனுடைய பலனே தனியா இருக்கு, ஆகையால் இதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதை தெரிஞ்சுக்காம பாக்கியெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, இதுதான் இந்த இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம், ஏன்னா இதை வச்சுன்னு தான் மற்றது எல்லாமே விவகாரம் பண்றது, அதை சொல்றார். அதனால இதனுடைய மகாத்மியத்தை சொல்றார். இந்த தியானம் வந்து எவ்வளவு உச்சத்தி தெரியுமா, ரிஷிபிர் பகுதா கீதம் சந்தோபிர் விவிதை பிருதக் பிரம்மசூத்திர பதைச்சைவ ஹேதுமத்பிஹி விநிஷ்சிதைஹி. க்ஷேத்திரம்ங்கிறது என்ன, க்ஷேத்ரஜ்யம்ங்கிறது என்ன அப்படின்னு அதனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை, இதுக்கு யாதாத்மியம் அப்படின்னு சொல்லுவார். யாதாத்மியம்னா தத்துவம், அதனுடைய நிஜமான ரூபம் என்ன, நிஜஸ்வரூபம். இதை பத்தி ரிஷிபிகி பகுதா கீதம், வசிஷ்டாதி மகர்ஷிகள்லாம் இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு புராணங்கள்ல நிறைய சொல்லியிருக்காங்க, எத்தனையோ விஷயம், இப்படி சொன்னா புரிஞ்சிருமா, அப்படி சொன்னா புரிஞ்சிருமான்னு சொல்லி கதை கதை எல்லாம் சொல்லி பிரிச்சா பண்ணியிருக்கா, நிறைய சொல்லி. அது மாத்திரமில்லை, சந்தோபிர் விவிதை பிருதக்கு, இங்க சந்த சப்தத்தினாலே வேதத்தை எடுத்துக்க வேண்டியது, ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம், ரிஷிகள் சொன்னது தானா சொல்லலை, இந்த வேதங்களே சொல்லி கொடுத்துருக்கு, ரிக்வேதம் யஜுர்வேதம் ரிகாதி வேதங்கள் இருக்கு, அது ரிக்வேதத்துல உபனிஷத்துல பாருங்க ஐத்திரேய உபனிஷத்து அதே தான் சொல்லி கொடுக்கும், யஜுர்வேதத்துல பாருங்க உபனிஷத்து என்ன சொல்றது அதே தான் சொல்லுவோம், சாமவேதமும் அதே தான், சாந்தோக்கியத்தை அதே தான் சொல்லி கொடுக்குறது, எதை எந்த வேதத்தை எடுத்தாலும் இதே தான் சொல்லிக் கொடுக்க போறது, ஒரே விஷயம்தான், கொஞ்சம் கொஞ்சம் உபனிஷத்து வித்தியாசப்படுமே தவிர விஷயம் வித்தியாசப்படாது. அதனாலே விவிதைஹி சந்தோபிஹி, ரிக்வேத உபனிஷத்து என்ன, யஜுர்வேத உபனிஷத்து என்ன, இந்த மாதிரி பல உபனிஷத்துகள் நமக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அது மாத்திரமில்லை, பிரம்மசூத்திர பதைச்சைவ ஹேதுமத்பிர் விநிஷ்சிதைஹி. இந்த பிரம்மசூத்திரம் இருக்கே, சூத்திரம் அது கூட நமக்கு அதுதான் சொல்லி கொடுக்கு. பிரம்மசூத்திரம்னா என்ன, பாஷ்யக்காரங்க எப்படி வியாக்கியானம் பண்றான்னு நமக்கு கவனிக்கணும். நாம பிரம்மசூத்திரம்னு ஒரு புஸ்தகம் பார்க்கிறோம், நமக்கு சூத்திரமாக இருக்கு, அதாவது பிரம்ம ஜிஜ்யாசா அப்படின்னு ஆரம்பிச்சு பிரம்மசூத்திரம் நமக்கு இருக்கு. கீதையிலே சுவாமி அந்த பிரம்மசூத்திரத்தை தான் சொல்றாரோ பிரம்மசூத்திரம்னு, நமக்கு மனசுல ஏறல, ஏன் ஏறலைன்னு கேட்டா
இந்த பிரம்மசூத்திரம் வர்றதுக்கு முன்னாடி சுவாமி பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணியாச்சு இல்லையா? ஆக அது முன்னாடி நடந்து போச்சு. பிரம்மசூத்திரங்கிறது வியாசர் பின்னாடி பண்ணியிருக்கார், வேதவியாசர். அதனால பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறதுனாலே அதை எடுத்துக்க முடியாது. இப்ப நமக்கு பிரசித்தமான புஸ்தகத்தை எடுத்துக்க முடியாது, சாங்கர பாஷ்யம் இருக்கே அந்த அதை எடுத்துக்க முடியாது. அப்ப என்னதான் பண்றதுன்னா, இந்த உபனிஷத்துகளுக்குள்ளேயே பிரம்மத்தை தெரிவிக்கக்கூடிய சூத்திரமாக சிலது உபனிஷத்துக்குள்ள வேதத்திலே இருக்கு. உதாரணத்துக்கு தைத்திரிய உபனிஷத்தை எடுத்துட்டோமானால் அதுல பிருகுவல்லி, பிருகுவல்லி இல்ல, பிருகுவல்லி அப்புறம் அதுக்கு முன்னாடி பிரம்மவல்லியில பிரம்மவித ஆப்பனோதி பரம் அப்படிங்கிறது சூத்திரமா, சூத்திரம். சூத்திரம்னா சூத்திரம் மாதிரி சுருக்கமா எல்லா விஷயமும் அதுக்குள்ள வருது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சூத்திரமா சொல்ல சொன்ன விஷயத்தை கொஞ்சம் விஸ்தாரப்படுத்துறது ததேஷாபியுக்தான மந்திரம். மந்திரத்துல சொன்ன விஷயத்தை இன்னும் விஸ்தாரமா சொல்றதுதான் தைத்திரிய உபனிஷத்தினுடைய ரெண்டாவது மூணாவது வள்ளி. அதாவது பிரம்மவல்லி, பிருகுவல்லி, இது ரெண்டும் ரெண்டுமா சேர்ந்து இப்ப என்ன பண்றது, அந்த பிரம்ம ஒரே சூத்திரம், பிரம்மவித ஆப்னோதி பிரம்ம சூத்திரமாக சொல்லப்பட்ட விஷயத்தை விஸ்தாரமா சொல்லி எடுத்து. அப்ப பிரம்மசூத்திரம்னா என்ன? இதுதான் பிரம்மசூத்திரம், பிரம்மத்தை தெரிவிக்கக்கூடிய சூத்திரம். இதே மாதிரி பிருகதாரண்யகத்துல பார்த்தோம்னா அங்க வரும் ஆத்மேத்தேவ உபாசித அப்படின்னு பிருகதாரண்யகத்துல முதல் அத்தியாயத்துல ஒரு வாக்கியம் வரும். இதுக்குள்ள எல்லாமே இருக்கு. இந்த ஒரு சின்ன சூத்திர தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. இதை விஸ்தாரப்படுத்தி வியாக்கியானம் பண்றதுதான் அதுக்கப்புறம் உள்ள கிரந்தங்கள். அப்ப பிரம்மசூத்திரம்ங்கிற இந்த பதத்துக்கும் பாஷக்காரால் என்ன அர்த்தம் பண்ணினானா, அந்த வேதத்திலேயே இருக்கக்கூடிய பிரம்மத்தை தெரிவிக்கக்கூடிய சூத்திரங்கள் இருக்கே, சூத்திரமாக சின்னத சுருக்கமா விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய வாக்கியங்கள் இருக்கே, அதுகள் கூட இதே விஷயத்தை தான் சொல்லி கொடுக்கிறது. எது? இந்த க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜம், இதை பிரித்து க்ஷேத்ரஜத்தினுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் அதுவும் தெரிவிக்கும். வெறும் ஒரு மகர்ஷி எல்லாம் நானா விதமாக சொன்னார் இல்லை உபனிஷத்துலாம் சொல்றதுங்கிறது மாத்திரம் இல்லை, இந்த சூத்திரம் கூட அதுக்காக தான் வந்திருக்கு. அதனால அதுக்கு ஒரு பிராதான்யம் தெரிகிறது. அது மாத்திரம் இல்லை, அந்த ஹேதுமத்பிகி வினிஷ்டிதைஹி அப்படின்னு இன்னொன்று இருக்கு. ஹேதுமத்பிகி உபனிஷத்து இந்த விஷயத்தை சூத்திரமாக சொல்லும் போது கூட அந்த சூத்திரத்தை உபபாதனம் பண்றதுக்கு வேண்டிய யுக்திகளையும் அங்க சூத்திரமாக சொல்லிவிடுறது. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இப்படித்தான் எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது, குழப்பமா இருக்கும்போது இதை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்பான் இல்லையா? அப்போ அதை கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லணுமோ அது நாம ஒன்றும் புதுசாக யோசிச்சு சொல்ல வேண்டியதில்லை. அங்கேயே எல்லா பிரதாரணிக்கு எடுத்திருந்தாலும் சரி, சாந்தோகி சொன்னாலும் சரி, இப்போ சாந்தோகியத்திலே பார்த்தேன்னா அந்த ஸ்வேத கேது தனக்கு புரியாத பரியந்தம் விடவே மாட்டான். திருப்பி சொல்லுங்கன்னு விடுறான் வாத்தியார பார்த்து, ஒன்பது தடவை திருப்பி திருப்பி சொல்ல சொல்லிவிட்டான். அவரும் அவனுடைய சந்தேகம் போகும்படியா அழகா சொல்றார் இல்லையா? அப்ப அதுலயும் என்னாச்சு, இவனுடைய சம்சயத்தை போக்குறதுக்கு என்ன யுக்திகள் வேணுமோ அந்த யுக்திகளையும் அந்த வேதாந்தம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. நம்ம படிச்சா போறோம் அவ்வளவுதான், வேற ஒன்றும் நமக்கு வேலை வைக்கல. நீ புதுசா யுக்தியை அனுசந்தானம் பண்ணணும்னு அது ஒண்ணுமே சொல்லல, நான் சொல்லி கொடுத்தத நீ மனசுல வாங்கிக்க போறோம். அதுவே யதேஷ்டம், ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை ஒழுங்கா வாங்கிண்டா போ. அதுக்காகத்தான் வேதாந்தம் சம்பிரதாயமா படிக்கிறது. இப்ப இந்த அதனால யுக்தி இருக்கிறதுனால ஹேது மத்ஹி வினிஷ்டிதைஹி, நிச்சயம்னா சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொள்வது. இங்க பிரம்மசூத்திரம் அந்த விஷயத்தை யுக்தி புரஸ்கரமா நிரூபணம் பண்ணும்போது நிசந்திக்தமாக போதிக்கிறது அந்த விஷயத்தை அப்படின்னு அர்த்தம். இனிமேல் நம்ம சாதாரண அர்த்தத்துல பிரம்மசூத்திரம்னு நம்ம எடுத்துட்டாலும் கூட, நம்ம பிரம்மசூத்திரம் நம்ம படிக்கிறோமே பிரம்மசூத்திரம், பிரம்மசூத்திர பாஷ்யம்னு, அந்த பிரம்மசூத்திரம்னு எடுத்துட்டாலும்
அதுக்கும் இந்த விசேஷணங்கள்லாம் பொருந்தும். கீதையில அதை அர்த்தம் எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது முன்னாடி வந்தது, இந்த பிரம்மசூத்திரத்துக்கு முன்னாடி வந்தாச்சு இல்லையா. அதனாலே இதுக்கு அந்த அர்த்தம் நாம் எடுத்துக்கலாம், நம்மளை பொறுத்தவரையில் நமக்கு அது பொருத்தமாக தான் இருக்கும். பிரம்மசூத்திரம் படிக்கணும், அதில் நிறைய யுக்திகள்லாம் சொல்லி விசாரங்கள்லாம் பண்ணி இதுதான் யுத்தம் இதை வச்சம்னு தீர்மானம் பண்ணி கொடுத்துருக்கு. ஆக அந்த பிரம்மசூத்திரங்கள் கூட இந்த க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ யாதாத்மியத்துக்கு தான் வந்துருக்கு, அதில் உள்ள அதில் தான் தாத்பரியம் கொண்டதாக இருக்கு, பரம தாத்பரியம் அதில் தான் இருக்கு அப்படின்னு வச்சுட்டா நமக்கு ஒன்றும் பெருசா தப்பாயிடாது, விஷயம் சரி. ஆனால் கீதையில சுவாமி இந்த பிரம்மசூத்திரத்தை சொன்னார்னு சொன்னா அது ஒத்துக்க முடியாதுங்கிறதுனாலே பாஷ்யகாரால் இப்படிதான் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஆத்மேத்தேவ உபாசித இத்தியாதி வாக்கியங்கள் இருக்கே அதுதான் பிரம்மசூத்திரம் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிட்டா. ஆக இப்பகுதிக்கு எங்க வந்து நிக்கிறோம், நாலாவது ஸ்லோகத்துக்கு வந்திருப்போம், நாலாவது ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. இந்த க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன் ரெண்டையும் பத்தி நான் சங்கேபமா சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னேனே, இதுதான் ஞானம், ஞானம்னு சொன்னா இதுதான் ஞானம்னு சொன்னேனே, இந்த ஞானத்தை மகர்ஷிகள்லாம் இப்படி விசேஷமாக எடுத்து சொல்ற, உபனிஷத்துகள்லாம் சொல்றது, வேதங்கள்லாம் எடுத்து சொல்றது, பிரம்மசூத்திரமாக இருக்கு போட்டு அந்த வேதம் இந்த விஷயத்தை எடுத்து சொல்றது. அதனால பல பேர் சொல் எல்லா தத்துவத்தை சொல்றதுக்கு வந்து அத்தனை பேரும் இதற்கு பிரயத்தனம் பண்ணிருக்கா இதை தெரிவிக்கிறதுக்கு. ஆகையால இந்த ஞானங்கிறது ரொம்ப முக்கியமான ஞானம், அதனுடைய மகிமை வித்தியாசமான ஒரு மகிமை, மற்ற ஞானத்துக்கு இல்லாத மகிமை இதுக்கு உண்டு அப்படிங்கிறதுனாலே அவசியம் கேட்கணும். ஒரு உற்சாகத்தை உற்பத்தி பண்றதுக்காக அப்படின்னா நான் அதை கேட்டுக்கிறேனே, எனக்கு வேணுமே அந்த ஞானம் அப்படின்னு இவாளுக்கு தோணணுமா, அதுக்காக அந்த ஞானத்தை இப்போ பிரச்சம் பிரசம்சம் பண்ணி மேலே தூக்கி வச்சுட்டேன். இன்னைக்கு இதுக்கு மேலே அதனுடைய விஷயம் சொன்னால் தானே ஞானம் வரும். ஞானம் ஞானம் ஞானத்தை வச்சுக்கோ அப்படின்னு ஞானத்தை கொடுக்க முடியுமா? விஷயத்தை சொன்னால் அவனுக்கு ஞானம் வருது, புரிய போகிறது. அதனால க்ஷேத்திரங்கிறது என்ன அப்படிங்கிறது அடுத்த அஞ்சாவது ஸ்லோகத்தில் சொல்ல, அஞ்சு ஆறு ரெண்டில் வரப்போகிறார் க்ஷேத்திரத்தை சொல்ல போகிறார். இதை நம்ம அடுத்த கிளாஸில் வச்சுக்கோம்.